மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு காவல்துறையினரின் பங்களிப்பு மிக அவசியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் உதவி ஆய்வாளர்களுக்கான ஓராண்டு பயிற்சியினை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் ஒரு கை நிர்வாகம் என்றால் மற்றொரு கை காவல்துறை என்று அவர் குறிப்பிட்டார். இந்த இரண்டு கைகளும் முறையாக சரியாக செயல்பட்டால்தான் அரசாங்கம் தலைசிறந்த அரசாங்கமாக செயல்படும் என்று கூறிய முதலமைச்சர், குற்றமே நடைபெறாத சூழலை காவல்துறை உருவாக்க வேண்டும் என்றார். எந்த அரசாக இருந்தாலும் மக்கள் எதிர்பார்ப்பது அமைதியான, நிம்மதியான, பயமற்ற வாழ்க்கையைத்தான் என்று கூறிய முதல்வர், அந்த அமைதியை உருவாக்கி தரும் பொறுப்பு காவல்துறைக்குத்தான் உள்ளது என்றும், அதனை நெஞ்சில் பதிய வைத்து காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்களோட நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக உதவி ஆய்வாளர்களாகிய நீங்கள் தான் இருக்கப் போகிறீர்கள். அந்த வகையில் மிக மிக முக்கியமான கடமையும் பொறுப்பும் உதவி ஆய்வாளர்களான உங்களுக்குத்தான் இருக்கு. காவல்துறை என்பது குற்றங்கள் நடக்காத வகையில் சூழ்நிலையை உருவாக்கி தரும் துறையாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதை விட குற்றமே நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக அது மாற வேண்டும் என்பதை குறிப்பிட்டேன். இந்த ஆசை என்பது உங்கள் ஆசையாகவும் மாற வேண்டும். நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.